ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ மகாபெரிய வா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம். ஆதவன் சுகமும் சந்திரன் புகழும் அங்காரகனாகிய பூமி சுத நிதியும் மாதவ புதன் அறிவும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் பாக்கதும் வழங்க சாதனை மகிழ்வை சனியவர் நல்க சக்தியாம் வலிமையை ராகு வழங்கிட ஓதிடும் புலமையே கேதுவே நல்க உலகினில் வாழ்க மானிடம் என்னாலும். ஹரியோம். நன்றாக குருவாழ்க குருவே துணை. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கள் வேல் அஸ்ட்ரோ வழங்கும் மூல நட்சத்திரத்தினுடைய பலன். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு பலன் இன்று ஆரம்பமாகுது. அனைவருக்கும் வணக்கம். மூலம் நட்சத்திரம் ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டு தொகுதியாக அமைந்தது. மூல நட்சத்திரம் படுத்திருக்கும் சிங்கத்தின் தோற்றம் கொண்டது, புலி பதுங்கி பாயும் என்பது வழக்கு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்பாயிருப்பார்கள், நாமும் அவர்களிடம் விழிப்பாய் இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஏதாவது ஒரு திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆண் மூலம் அரசாலும் என்று பழமொழி, பெண் மூலம் நிர்மூலம் என்பதும் பழமொழி. நிறம் கருப்பு, பால் அலி கணம், ராட்சசம் யோனி, நாய் தேவதை, நிருருதி பிரஜாபதி என்றும் கூறுவார்கள். குலம் அந்தனர் குணம், அந்தனர் குலம். நோக்கு கீழ்முகம். ஸ்வரம் ஏ. காரம் ஒற்றை எண் கொண்டது. இருப்பிடம் பெருநகர். வர்ணமண்டலம் மரம் மராமரம். பறவை சக்கரவாகம். இனிமையான ஒளிக்கும் பெயர் பெற்ற பறவை இது. குணம் மிகவும் உக்கிரமானது. முழு நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பொறுத்தமட்டில் அது நல்ல நட்சத்திரமே ஆயினும் ஜாதகத்தில் இதர அமைப்புகளால் இது பாதிக்குள்ளாவது உண்மைதான். ஜாதக அம்சங்கள் சிறப்பாக இருந்தால் தர்மவானாகவும் செல்வமிக்கவராகவும் கௌரவத்தோடு பழகுவராகவும் சுற்றத்தாரோடு அனுசரித்து வாழ்பவராகவும் விளங்குவர். வலுவுற்ற கிரகங்கள் ஆய் அமைந்துவிட்டால் காமமிக்கவராகவும் கருவியாகவும் பிறருடைய பொருளை கவரும் உள்நோக்குடையவராகவும் எதற்கெடுத்தாலும் சலித்து கொள்ளும் மனப்போக்கினராகவும் வாழ்வர். மூல நட்சத்திர பாதங்களும் குணாதிசயங்களும். மூல நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் அதிபதி ஆகிறார். நவாம்சத்தபடி பிறருடைய பொருளை இச்சிக்கும் குணம் இதன் காரணமாகவே ஏற்படுகின்றது. வறுமை இவரை வாட்டும். தந்தைக்கு இவருக்கும் கொஞ்சம் ஆகாது. இரண்டாம் பாதத்துக்கு அதிபதி சுக்கர பகவான். சுகவாசி. தாய்க்கு ஆகாதவர். இனிப்பு பண்டங்களை எடுத்து விழுங்குவர். தயால குணம். வாகன யோகம் உள்ளவர். மூன்றாம் பாதம் புத பகவானுக்குரியது. வித்த விரும்பி என்பது விளங்கும். வணக்கத்தோடு பேசினாலும் எதற்கும் வாதிடுவர். பணக்காரர் அதே சமயம் செலவாளி. நான்காம் பாதம் சந்திர பகவானுடையது. அரசு பணியில் முக்கிய இடம்பெறுபவர் இவரே. ஒரு கால் ஆண் மூலம் அரசாலும் என்று இவரைத்தான் சொல்கிறார்கள் போலும். அதாவது நாலாம் பாதத்தில் வந்து சந்திரன் இருந்தால் அரசு பணி கட்டாயமாக கிடைக்கும். தலைமை ஸ்தானம் வகித்து ஒரு கூட்டத்தையே நிர்வகிக்கும் ஆற்றல் பெற்றவர். பெண் பித்தர். குரலும் பெண்மை குரலே. இங்கிதமிருந்து பழகி பிறரை கவரும் சாமர்த்தியசாலி என கூற வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்கள். மூல நட்சத்திரத்தில் எந்த காரியங்கள் செய்யலாம்? ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். பயணம் மேற்கொள்வதற்கு பக்குவமான நட்சத்திரம். தென் திசை மேற்கு திசை பயணம் காரிய வெற்றியை தரும். இந்த நட்சத்திரத்தில் ருது ஆகும். கன்னி நன்மக்கட் பேருடையவள். ராசி மண்டலத்தில் மூல நட்சத்திர இடம் தனுசு. இந்த நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு வந்து ருதுவான சொன்னால் அவங்களுக்கு வந்து நல்ல மக்கட்பேர், அதாவது உத்தம புத்திரரை பெறுவார் என்று கூறப்படுகிறது. எடுத்தேன் தொடுத்தேன் என்பது போல நறுக்கு தெரிக்கும் பேச்சை இவர் மூல நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர் என்பதை புலப்படுத்தும். பெயர் சூட்டல், வளைகாப்பு, சீமந்தம், திருமணம் ஆகிய நட்சத்திரங்கள், நோய் நீக்கி, தைலம், ஆடல், விவசாய சம்பந்தமான வேலைகள், மந்திர பிரயோகம், பயணம், சிற்ப வேலைகள். சித்திரக்கலைக்கும் ஏற்ற நட்சத்திரம் இது. மூலத்தின் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் ஏ, யோ, ப, பி. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்கள் மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். உதாரணமாக பார்வதி, யோகவதி, பீமன், யோகாம்பாள், இந்த பெயரெல்லாம் வரும். ஜனனகால திசை. இதில் பிறந்தவருக்கு தொடக்கத்தில் கேது பகவான் திசை. ஆண் குழந்தை ஆதலின் குழந்தை பிறந்தவுடன் சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும்.
இளம் வயதில் ஏதாவது ஒரு வகையில் ஜூரத்திற்கு ஆட்பட்டு சில காலம் நோயும் பாயுமாக இருப்பர். 50வது வயதில் ஆயுதத்தால் தாக்குதல் ஏற்பட வேண்டும். 60 கண்டம், அதை தாண்டிவிட்டால் முதுக்கிழவராய் 90 வயது வரை வாழ்வார். தோற்றம் ஜூலை மாதம் கும்பலக்கணம் உதயமாகி ஏறத்தாழ 4 மணி கழித்து நள்ளிரவில் விண்வீதியில் மூல நட்சத்திரம் சுடர் விடுவதை காணலாம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்களது நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.